வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீச்சிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே, தெய்வமே, இந்த ஆராதனை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு வருகிறார்கள். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலகமெல்லாம் உடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே நாங்களும் கூட இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் இமானுவேலாய் எபினேசராய் இருந்து ஆராதனையை ஆசீர்வதிக்க கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களை நாம் துவங்குகிற இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அனைவருமாக சேர்ந்து இம்மானுவேலே வாரும் வாருமே என்ற பாமாலையை பாடுவோம். பாமாலை புத்தகத்திலே 46வது பாமாலை. Emmanuel,
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த காலமாக இருக்கிறபடியினாலே இப்பொழுது நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய நாம் மாறி மாறி இந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா 40:1-11 முடிய, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. நம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மாறி மாறி வாசித்து அந்த வேத பகுதியினுடைய முதல் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று. தேவனாகிய கர்த்தர் நம் எல்லோரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆற்றக்கூடியவரும் தேற்றக்கூடியவருமாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாக, தேறுதலின் தேவனாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள் யாவையும் நீக்கி பலவீனத்தில் இருந்து நம்மை விடுதலை செய்து கரம் பிடித்து நடத்தக்கூடிய அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஜபங்களை நாம் ஏறெடுக்கிற இந்த வேளையிலே இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற அந்த பாடலிலே 3வது சரணத்தை மட்டும் நாம் பாடி போதக ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கரம் பிடிப்பீரேன், ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம்.
இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே, தெய்வமே, இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே போதக ஜப நேரத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அகில உலகமெல்லாம் உம்முடைய பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நாளாக தகப்பனே இந்த காலங்கள் எங்களுக்கு இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் அவதரித்த அந்த கிறிஸ்மஸ் என்ற அந்த சிறப்பான நன்னாளை நினைத்து பார்த்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்களும் கூட ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் இம்மட்டு உதவி செய்த எபினேசராய் எங்கள் கூடவே இருக்கக்கூடிய இமானுவேலாக நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தெய்வமாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்திலே உலகத்தின் மத்திய பாகமாகிய ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் பட்டணத்திலே பெத்லகேம் என்ற அந்த சிற்றூரிலே எங்களுக்காக நீர் பிறந்த இந்த நல்ல நாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்காக அகில உலகமெல்லாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்களும் திருச்சபையாராக ஆங்காங்கு இருந்து உம்மை நாங்கள் ஆராதித்து துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு படைத்து உமது பிறப்பை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து அன்றுவரை அநேகர் ஆலயத்திற்குள்ளாய் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வர முடியாதிருக்கிற சிறுபிள்ளைகளும் வயதிலே முதிர்ந்தவர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதித்தாலும் அந்த இடத்துல முது பிரசன்னம் உது கிருபை நீ தங்கி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராமே ஒவ்வொருத்தரையும் பேர் பெயராக கர்த்தர் ஆசீர்வதித்துவீராக. சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்த நீர் காத்துள்வீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவீராக. வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்துவீராக. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளபடிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்கள் திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல தூர தேசத்திலே தூர பட்டணத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்த நீர் காத்துள்ளபடியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வியாதியினுடைய தாக்கம் ஆண்டவரே அநேக இடங்களிலே கூடிக்கொண்டு வருகிறது, அநேக இடங்களிலே குறைந்து கொண்டு வருகிறது. சீக்கிரத்திலே இதற்கு ஒரு நல்ல முடிவை எங்கள் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக, எங்கள் தமிழகத்திற்காக, எங்கள் மதுரை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமான மழையினாலே ஆண்டவரே அந்த அதிகமான சரீர பலவீனங்கள் யாருக்குள்ளும் ஆண்டவரே வந்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் காத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் எதிர் வருகிற நாட்கள் நடக்கக்கூடிய ஆண்டவரே சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் ஆசீர்வதித்துள்ளுவீராக. சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அன்பு ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளையும் வேண்டுதல் விண்ணப்பத்தையும் முதல் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus.
ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோகமாக குற்றம் செய்த நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அருள்பணி பாடல்கள் புஸ்தகத்தில் 207வது பாடல், சாங் நம்பர் 207. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோகசுகம் மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையதில், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கூமிழி போல் மின்னும் ஜடாமோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். பூரண அழகுள்ளவரை பூவிழந்தன் வாழ்க்கையதில், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நீசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கையதில், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்க
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த கர்த்தருடைய பிறப்பின் நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், எங்களோடு எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்கள், ஃபர்ஸ்ட் சண்டே இன் அட்வென்ட் என்று சொல்லி திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே நாம் அவருடைய பிறப்பை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து அந்த மாதம் முழு அடுத்து வருகின்ற மாதம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அப்படியாக கொண்டாடும்போது அநேக ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான பாடல்கள், பிறப்பை குறித்ததான சத்தியங்கள், இவைகளெல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். வருடத்திலே இந்த நாட்களிலே மாத்திரம் நாம் ஆண்டவரை குறித்து தியானிப்பது என்பதற்காக அல்ல, இவைகளை ஒரு வருடத்திலாவது நாம் இந்த காரியங்களை மறுபடியுமாக தியானித்து இந்த கொண்டாட்டமானது ஏதோ வெளிப்படையான ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் நம்முடைய மனதிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசர், என் இரட்சகர், என் ஆண்டவர் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்ற நாட்கள் இவைகள். ஆகையினாலே இன்று நாம் பார்க்கின்ற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 40வது அதிகாரம் வசனங்கள் 1-11 நாம் இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை இரண்டாக பொதுவாக நாம் பிரித்து பார்ப்பது உண்டு. முதல் 39 அதிகாரங்கள், அவைகள் அநேகமாக ஆண்டவருடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டவைகளாகவும், அதுக்கு நடு இடையிலே 36வது அதிகாரத்திலிருந்து எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 40வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இவைகள் ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து மறுபடியுமாக எவ்வாறாக ஆண்டவர் அவருடைய ஜனத்தை மீட்டு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய ஆசீர்வாதமான வழியிலே அவர் வழி நடத்துகிறார் என்பதான அதிகமான வசனங்கள், அதே போல மேசியாவை குறித்த அதிகமான வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். அப்படியாக இந்த மேசியாவின் வருகைக்காக கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இந்த யூத மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்குவதற்கு முன்பதாகவே அவருடைய வருகையை குறித்ததான இந்த வாக்குத்தத்தங்களும் இந்த தீர்க்க தரிசனங்களும் பல தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியாக இந்த நாளிலே இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்ப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நோக்கி அன்போடு பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் 2 வசனங்களிலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் மறுபடியுமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணது போல மறுபடியுமாக தன்னுடைய ஜனத்தை தேடி வருகிறதை பார்க்கின்றோம். நாம் அநேக இடத்திலே ஆண்டவருடைய அன்பை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பார்க்கின்றோம். எவ்வளவாக அவர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாம் அன்பின் நிமித்தமாக அநேக பொறுமையோடு காத்திருந்தாலும்
இந்த தன்னுடைய ஜனம் அவர்கள் பின்வாங்கி போனவர்களாக தேவ கோபாக்கணைக்கு உட்பட்டு சிறையிருப்புக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். ஆனாலும் அந்த சிறையிருப்பின் நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்குக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போலவே தம்முடைய ஜனத்தை நோக்கி அவர் பரிதபிக்கிறார், அன்போடு பேசுகிறார். நீங்கள் பட்ட பாவங்கள் கஷ்டங்கள்லாம் போதும், முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி கூட இந்த பகுதி வந்து நமக்கு மிகவும் தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறது. இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக, ஊரடங்கு நிமித்தமாக அநேக விதமான இன்னல்கள், கஷ்டங்கள், தேவனுடைய ஜனமாக மற்ற இந்த சமுதாயத்திலே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரும் கூட இப்படிப்பட்ட குரலில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, இது முடிந்தது, இதோ முடிவு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இனி கூட இது நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை அதிகமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்வோமானால், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலே 70 ஆண்டுகள் இருந்தார்கள். அதே போல் ஆண்டவர் அந்த நேரத்தில் எரேமிய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார், 70 ஆண்டுகள் நிறைவேறும் போது நீங்கள் மறுபடியும் ஒரு தேசமாக நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலவே இந்த நாட்களிலும் தன்னுடைய ஜனத்தை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். மேசியாவினுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு மக்களுக்கு ஆண்டவர் இப்படியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட திருச்சபையின் மக்களாக நாம் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை நாம் நினைத்து பார்த்தவர்களாக நாம் இந்த நாட்களிலே திருச்சபையின் மக்களாக காத்திருக்கிறோம். மறுபடியும் அவர் வருவார். அவர் முதல் முறை வந்தது போல நம்முடைய இரட்சகராக, நம்முடைய ஆண்டவராக வந்தார். மறுபடியும் வரும்போது நம்மை மீட்டு அவருடைய நித்தியத்திலே நம்மை சேர்க்கும்படியாய் அவர் கடந்து வருவார் என்ற அந்த எண்ணத்தோடு திருச்சபைக்கு இந்த அழைப்பு வருகிறது. திருச்சபைக்கை தேடி ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். அப்படியானால் அந்த அவர் வரும்போது நாம் எந்த விதத்திலே அதற்காக ஆயத்தப்பட வேண்டும், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் பாண்டிச்சேரியிலே அந்த சபை மெத்தடிஸ்ட் சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு வருகை தருகிறார். அவர் வருகை தருவது நிமித்தமாக பல ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. அவர் ஹெலிகாப்டர் மூலமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துலேருந்து ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வருகிற பாதையிலே கிட்டத்தட்ட 20 இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற தடைகள், வேக தடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி வருகிறார் என்ற உடனே அந்த தடைகளையெல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டார்கள். அவருடைய ஜனாதிபதியினுடைய வாகனம் அந்த தடைகளை நிறுத்தி நிறுத்தி தாண்டி வர வேண்டியது கூடாது என்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாட்கள் அந்த தடைகள் இல்லாமல் அந்த சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல் ஒரு ஜனாதிபதியினுடைய வருகைக்கால பல ஆயத்தங்கள் அரசாங்கம் செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலக இரட்சகர், தேவாதி தேவன், அவர் மறுபடியும் வருகிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், இந்த ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 3, 4, 5 வசனங்களிலே இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பள்ளமெல்லாம் 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. முதலாவது ஆயத்தம் யோவான் ஸ்நானகன் மேசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடியாக அவர் வருவார் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் வனாந்தரத்திலே கேட்கின்ற கூப்பிடுகிற ஒரு சத்தமாக இந்த உலகத்துக்கு அவன் வருவான், யோவான் ஸ்நானகன் ஸ்நானகர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதை குறித்ததான இது தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கூட யோவான் ஸ்நானகன் எதை குறித்து பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட சபைக்கும் மக்களுக்கும் வருகின்ற இந்த அழைப்பு, இந்த ஆயத்தப்படுகின்ற அழைப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிற, வன அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேசியாவாக அவர் வருகிறார். அப்படி வருவதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் மக்களை, ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துகிறான். அதே போலவே அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 4:5 வசனத்திலே குறிப்பாக ஒரு வகையான ஒரு படம் அங்கே, காட்சி அங்கே இருக்கிறது. என்ன காட்சி? பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், அதுக்கு பிறகு மலைகளெல்லாம் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கரடு முரடானவை சமமாக்கப்படும். பல விதத்திலே இந்த உலகத்திலே கோணலான, தாறுமாறாக இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். எப்பொழுது மேசியா இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த உலகத்திலே நியமிக்கும் போது இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்றுப்படும். ஆனால் திருச்சபைக்கும் அந்த 1வது நூற்றாண்டு யூத மக்களுக்கும் வருகின்ற அதே அந்த அழைப்பு எப்படிப்பட்டதென்றால், இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ நம்முடைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இந்த ரோடுகளும் இதெல்லாம் சீர் செய்வதை போன்ற மாற்றங்கள் அல்ல அவைகள். இந்த மாற்றங்கள் எங்கே ஏற்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் ஏற்பட வேண்டும், மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் இந்த உலகத்தை நியாய தீர்க்கும்படியாக ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால், மக்களும் சபை மக்களாகிய நாமும் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். இந்த கோணலான, கரடு முரடான, கோணலான காரியங்கள், இதெல்லாம் பள்ளங்கள், மேடுகள், இதெல்லாம் எங்கே இருக்கிறது? நம்முடைய மனதிலே இருக்கின்றது, நம்முடைய இருதயத்திலே இருக்கின்றது. அப்படியாக சபைக்கு வருகின்ற அழைப்பு என்ன? இந்த கரடு முரடான, தாறுமான, தேவனுக்கு விரோதமான இந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். இந்த ஒரு ஆயத்தத்தோடு நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆயத்தமாக நாம் காணப்பட வேண்டும். இந்த ஆயத்தத்துக்காகத்தான் இந்த ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3:4-5 வசனங்களிலே பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஆயத்தம் மக்களுடைய மனதிலும் இருதயத்திலே ஏற்படும் போது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தரும்படியாக வருகிறார். அந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த ஆவியான தேவன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கின்றார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நோக்கி அவருடைய சாயல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்க அவர் முற்படுகிறார். அப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாக நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு நாளிலே, ஒரு மாதத்திலே இந்த மாற்றங்கள் ஏற்பட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கூடாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து பரிசுத்த ஆவியான தேவன் நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று கூட அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு திருச்சபையாகிய நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்ற அழைப்பு இந்த 40வது அதிகாரத்தின் மூலமாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
வசனங்கள் ஆறிலிருந்து எட்டாவது வசனம் வரை பார்க்கும்போது, பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு புல்லை போலவும் ஒரு பூவை போலவும் நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வசனம் எட்டாவது வசனத்தில் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பல மாற்றங்கள் ஏற்படலாம், பணித மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முடியவும், ஆனாலும் தேவன் உரைத்த வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது, அவை எப்பொழுதும் நிலை நிற்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது, தேவனுடைய வார்த்தை நிலையானது என்று சொல்லுகிறதை இங்கே உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யூத மக்களினுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை, ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். இன்றும் கூட ஆண்டவர், அதே ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் அழைக்கிறார், அவருடைய சபையை அழைக்கிறார், உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். மகனே, மகளே, நீ என்னுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவாயா என்றோடைய வார்த்தை அழைத்து கொண்டே இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோமானால் அவருக்கு சித்தமான காரியத்தை, அவருக்கு சித்தமான அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கும் நிலை நிற்கும். அதே போலவே ஒன்பதிலிருந்து பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சியோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பராக்கிரமசாலியாக அரசாட்சி செய்யும்படியாக அவர் வருகிறார். தேவனுடைய ராஜ்யின் அரசாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய மனதிலே, இருதயத்தில் இருக்கிற கோணலான, கரடுமுரடான காரியங்களை விளக்கி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். இது வந்து ஒரு குட் நியூஸ், இது ஒரு நற்செய்தி. யூதா பட்டணங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இதோ உங்கள் ஆண்டவர் வருகிறார், அரசாட்சி செய்யும்படியாக வருகிறார். நாம் இந்த செய்தியை அறிந்திருக்கிறோம். மக்களுக்கும் பலருக்கும் நாம் பல மலைகள், கரடுமுரடான இடங்களுக்கு சென்று இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதனால தான் இன்றைக்கி உலக அளவிலே அநேக மிஷினரிகள் அநேக தியாகத்தோடு கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பல இடங்களிலே அறிவித்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே தங்கி இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆண்டவர், நம்முடைய மேசியாவாக வருகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பதினோராவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆண்டவர் ஏன் மறுபடியும் தம்முடைய ஜனத்தை தேடி வருகிறார்? ஒரு மேய்ப்பனை போல, ஆடுகளை தேடி வருகிற ஒரு மேய்ப்பனை போல மறுபடியும் அவர் வருகிறார். ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுக போகிற நாம் இந்த நாட்களிலே அவர் மேய்ப்பனாக வந்திருக்கிறார் என்பதை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் மேய்ப்பனை போல மிகவும் பிரியத்தோடு அவர் அன்போடு கூட தம்முடைய மந்தையை மேய்க்கிறார். கரவல் ஆடுகளை தம்முடைய மடியிலே எடுத்து வைத்து கொண்டு அவர் அன்போடு அவைகளை சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லி, புயத்திலே வைத்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அன்பின் ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பல விதமான குறைகள், குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், இவை எல்லாவற்றின் இருந்தாலும் ஆண்டவர்
நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி கடந்த வாரத்தில் பார்த்தது நம்முடைய அக்கறங்களையெல்லாம் அவர் மன்னித்து நமக்கு புது பலனை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த தேவன் இந்த நாட்களிலும் நம்மை அழைக்கிறார், சபையாகிய நம்மை அழைக்கிறார். நாம் மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவோம், அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு சபையாக நாம் காணப்பட கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே மறுபடியும் நீர் வரப்போகிறீர், மறுபடியும் எங்களை மெய்ப்பனை போல சேர்த்து கொள்ள ஆவலாய் அன்பாய் நீர் காத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்தவர்களாக சீர்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அவருடைய கிரியைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் தொடர்ந்து ஆலயத்தின் ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருகிறோம். அதோடு கூட நீங்கள் அனைவரும் வாரந்தோறும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை தசமபாகம் நன்றி காணிக்கை இவைகளை சேகரித்து ஆலயத்தினுடைய அலுவலகத்துக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக அன்றைய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி. அதே போல அநேகர் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய வங்கி பரிவர்த்தனையை மூலமாக ஊழியத்தை தாங்கி கொண்டு வருகிறீர்கள். அதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் கூட காணிக்கைக்காக கீர்த்தனை 28வது பாடலை நாம் பாடுவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் 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 என்ற இந்த பாடலை நாம் பாடும்போது வழக்கமாக நாம் காணிக்கை எடுக்கிறபடி யாராவது ஒருவர் காணிக்கையை சேகரித்து ஆலயத்தில் உள்ள அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
காணிக்கைக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே இந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறின தேவ பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். 24ஆம் தேதி திரு டி அமல்ராஜ், திருமதி அன்னபூரணி அருள். 26ஆம் தேதி திருமதி ஆர் புஷ்பம், திரு டி ஜான் அந்தோனி சாமி, செல்வி பி பிரீதா. 27ஆம் தேதி ஜாக்சன் ராஜேஷ். 28ஆம் தேதி திரு ஆர் ஆண்ட்ரூ ஆறுமுகம், திருமதி விஜயா அந்தோனி சாமி. 30ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜேம்ஸ் ஃப்ரெடரிக், எம் டேவிட் கார்த்திகேயன். திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 23ஆம் தேதி திருமதி அண்ட் திரு எஸ் பாண்டியன். 27ஆம் தேதி திருமதி அண்ட் திரு பென்னி ராஜேஷ். 28ஆம் தேதி திருமதி அண்ட் திரு எம் ராஜா. 30ஆம் தேதி திருமதி அண்ட் திரு பி டி யேசுதாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரேம் விக்டர். இவர்களுக்காகவும் காணிக்கைக்காகவும் நாம் செபிப்போம். கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் உமக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். அகில உலகமெல்லாம் உம்முடைய பிறப்பினுடைய நன்னாளை நினைவு கூறும்படியாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் நாங்களும் கூட திருச்சபையாராய் ஆங்காங்கே ஆன்லைன் மூலமாக வீடுகளில் இருந்துமே ஆராதிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய திருச்சபையார் உதாரத்துவமாக தியாகத்தோடு கொடுக்கிற காணிக்கை, நன்றி காணிக்கை, ஏல காணிக்கை, அதுபோல ஸ்தோத்திர காணிக்கை, தசமபாகம், இவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளபடிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் கூட தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறின தேவ பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு வருஷத்தை கர்த்த நீர் கூட்டி கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதுபோல திருமண நாட்களை நினைவு கூறின அருமையான தம்பதிகளை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மன வாழ்க்கையில ஒன்றிணைத்த ஆண்டவர் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருமண நாட்களிலே தேவ ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்துள்ளபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வீராக. அன்பு ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த ஜெபத்தை தாழ்மையோடு முது ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவநாம மகிமைக்கு ஏதுவாக. விசேஷித்து விதமாக இந்த ஆராணியிலே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளோடு, வாலிப பிள்ளைகளோடும், குடும்பஸ்தர்களோடும், முதியோரோடும் ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவாக தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன்.
ஸ்தோத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்